Happy birthday to all you. Happy birthday to you. Happy birthday to honey. ஹலோ மகேஷ், அப்பா திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். நீங்க மூணு பேரும் சீக்கிரம் வாரீங்களாப்பா. அங்கிள், நாங்க அணி பாட்டியில் இருக்கோம். அங்கிள் நீங்க இருக்கீங்களா? நீங்க பாத்துக்கோங்க, நாங்க காலைல வரோம். அங்கிள், அங்கிள் வாங்கப்பா, வாங்க. பா பா, பா என்ன பாச்சு? பெருசா வந்து சாரிப்பா, நைட்டு வர முடியல. நைட்டு என் ஃப்ரெண்டு ஹனியோட பர்த்டே பார்ட்டிப்பா, நான் இருக்கணும்ல. சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. வரம்பா. டாக்டர் என்ன சொன்னார் அங்கிள்? இவ்வளோ வருஷமா போய்க்குள்ள வேலை ஆத்ததுனால பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட்டு இதயத்துக்கு போய் லாக் ஆகிக்கிருச்சா. இந்தமாரில சுந்தரத்தை அடுப்படி பக்கத்தே போடக்கூடாது. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க? டாக்டரு அப்ரிவேஷன் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு கூட்டு போகலாம்னு சொல்லியிருக்காரு. ஓகே அங்கிள், ரொம்ப டயர்டாக இருக்குது, தலைவர ரொம்ப வலிக்குது. நீங்கள் தான் இருக்கீங்களே, பார்த்துக்கோங்க. சரிப்பா, போகலாமாடா. பாய் அங்கிள். சரி, பார்த்து போங்கப்பா. சரி அங்கிள். சுந்தரா, நம்ம அண்ணா நகர் பிரான்ஞ்சில் பழைய செருப்புலாம் தூக்கிட்டு புது செருப்பு போட்டு அந்த சிக்கன் சுத்துதுல மிஷின்னு அதையும் புதுசு வாங்கி வச்சிட்டோம்னா வியாபாரம் இன்னமும் அள்ளிருப்பா. சுந்தரா, புள்ளைய வருது. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பாக்கு வாய்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் வராது இதுன்னு சொல்லி ரொம்ப பயமுத்துறார். பேசாமல் பிஸ்னஸ்லாம் உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு அப்படியே அப்பா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க டாடி? இதை பற்றி பேசலான்னு நாங்களே இப்போ வந்தோம். ஓ, நீங்கள் நினச்சத நான் அப்படியே சொல்லிட்டேனா? பிள்ளைங்க நினைக்கிறத அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சால் தான் பெத்தவங்க. இங்கே வா, பாருங்கடா எவ்வளோ நாள் ஊமையாக இருந்தேன், என்னவா பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் வளர்ந்துட்டிங்கடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாளைக்கு நம்ம வக்கீல வர வச்சு செய்ய வேண்டிய ஏற்பாடெலாம் செஞ்சிடலாம். நீங்கள் போய் தூங்குங்க, நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம்ப்பா. நீங்கள் ஜஸ்ட் சைன் பண்ண மட்டும் போதும். அடடே, வெரி குட். இதுதான் யங்ஸ்டர்ஸ்ன்றது. சுந்தரா, எதாக இருந்தாலும் படித்து பார்த்துட்டு காலையில் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம்ப்பா. இந்த காலத்தில் அவங்க ஸ்பீடுக்கு ஓடினா தான் நம்மளாலையும் ஏதாவது சாதிக்க முடியும். கொடுப்பா. இங்கேப்பா, இங்கே ஒன்று. இங்கே ஒரு கையெழுத்துப்பா. சரிப்பா, பார்த்து போய் தூங்குங்க. தேங்க்ஸ்ப்பா, குட் நைட். தேங்க்ஸ்ப்பா. சின்னவனே, வாங்க வா. எப்பயும் வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது. அண்ணனுக்கு பேச்சை தட்டக்கூடாது, சரியா? போ.
அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டியது தானாக நடக்குதில்லை. ஹலோ சார், டிஆர் பிரான்ச்ல இருந்து வேன் டிரைவர் பேசுறேன் சார். சொல்லுப்பா. பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருந்த அனாதைங்களுக்கு கொடுத்து வந்த சாப்பாட்டை திடீர்னு ஓனர் பசங்க நிப்பாட சொல்லிட்டாங்க சார். சரிப்பா, நான் முதலாளிட்ட சொல்லிடுறேன். ஓகே சார். என்ன முனைக்கண்ணே, யார் ஃபோன்ல? ஒன்றும் இல்லை, அனாதை பிள்ளைகளுக்கு போகிற சாப்பாட்டை நம்ம பசங்க நிப்பாட்ட சொல்லிட்டாங்களாம். நம்ம அண்ணா நகர் பிரான்ச்சை கால் பண்ணிக்கல. ஹலோ, அண்ணாத பிள்ளைகளுக்கு போகிற சாப்பாட்டை வண்டியில் ஏற்றியாச்சா? இல்லை சார், இனிமேல் சாப்பாடு இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு ஓனர் பசங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சார். அங்கேயும் நிப்பாட்ட சொல்லிட்டாங்களாம்ப்பா. இப்போ பசங்க எந்த பிரான்ச்சில் இருக்கானுங்க? டி நகர் பிரான்ச்சில்ப்பா. கிளம்பு, வண்டி எடு. அப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க தொழில பார்த்துப்பாத்தாங்களுக்கு போற சாப்பாடை நிறுத்திட்டா? அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5,000 to 7,000 ஒரு ஹோட்டல்ல மட்டும் ஆகுதுப்பா. ஒரு மாசத்துக்கு எப்படியும் 2,10,000 எல்லா ஹோட்டலையும் சேர்த்தா 1,50,000 மேல. பறிச்சிருந்ததானே காசோட வேலையும் தெரியும். பொல்லாத பணம். 8 வயசுல நான் எதை பார்த்து வளர்ந்தேன் தெரியுமா? 40 வயசு ஆள் ஒரு வேளை சாப்பாடு இல்லாம அவன் மலத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்ததான். இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். நான் அது கடவுள் போட்ட பிச்சடா. உங்களெல்லாம் கஷ்டமே தெரியாம வாழ்த்தம் பாரு. உங்களுக்கு எங்கடா புரிய போகுது? வெளியேண்டா போர்டு மாத்துறீங்கப்பா? ஹோட்டலோட பேரை மாத்திரம்ப்பா. சுந்தரம் ஹோட்டல்ன்றது ரொம்ப பழசா இருக்கு. வேற என்ன பேரை மாத்த போற? வசந்தம் ஹோட்டல்ஸ். என்னது வசந்தம் ஹோட்டலா? பா, சபாஷ் சபாஷ். கோடி ரூபாய் கொடுத்தாலும் தமிழ்னா பிறந்த எவனோ தான் அப்பன் பேரை மாத்திக்க மாட்டான். சுந்தரம், இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது நீ சொன்ன வார்த்தை தான். என்ன மதுசூதனன், கொக்கு மாதிரி காத்திருந்து கொத்திட்டு போ பாக்குறியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது எப்பயுமே நடக்காது. சின்ன பசங்களை ஏமாத்த பாக்குறியா? இந்த பொழப்புக்கு நீ வேற ஏதாவது பண்ணிட்டு போலாம். அவருடைய மாமனார் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன லூசு மாதிரி பண்றீங்க? என்ன லூசு? உங்களெல்லாம் இப்படியா வளர்த்த? முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பேக்கல் மதுசூதனன். இது குடும்ப பிரச்சனை, இதுக்குள்ள வர பார்க்காத. சுந்தரம், குடும்பங்கிறது நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் தான். அது உடஞ்சு போச்சுன்னா என்ன மாதிரி யார் வேணாலும் உள்ள வரலாம். Thank you.
என்ன பண்ண பாரு. வெளியே போ. எந்திரிப்பா எந்திரிப்பா. யாரடா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விடுறிய? நீங்க தான் உருப்பிடுவீலாடா, நாசமா போவியடா. ஏ முனிக்கண்ணு, இதையும் தெரிஞ்சுக்க, உங்க முதலாளியோட வீடு, ஹோட்டல், பேங்க் பேலன்ஸ், சொத்து மொத்தமா இந்த மூணு பிள்ளைங்களுக்கு சமமா பங்கு போட்டு எழுதி கொடுத்திருக்கார். எழுதி கொடுத்து சைன் பண்ண பத்திரம் தான் இது. நம்பிக்கை துறவியலா? நீங்க மூணு பேர் யாரு? என்ன கார் வேணுமா? பாத்தியா, அதுவும் என் கையில தான் இருக்கு. நீ என்ன பண்ற? உன் முதலாளிய கூட்டிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க. நல்லா இருப்பியடா, நல்லா இருப்பியா?